ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எம்எஸ் வேர்டில் எல்லா டேப்ஸ் பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ரெஃபரன்ஸ் டேப் பற்றி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வீடியோ போடுற கொஞ்சம் டைம் வந்து டிலே எடுத்துருச்சு. இப்போ வந்து அந்த ரெஃபரன்ஸ் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் டேப் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம புக் எடுத்துக்கோம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு புக்ஸ் எடுத்துக்கோம். அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க, சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறது. சரி, இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல ஹோமில் போய்ட்டு இப்போ நம்ம ஒரு டாபிக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஹெட்டிங்காக மாற்றிக்குவோம். சரிங்களா? ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஹெட்டிங் டூ. இப்போ வந்து அந்த டாபிக் இதை வந்து நான் மாற்றிட்டுருக்கேன், அவ்வளோதான் இப்போ நான் பண்ணுறேன். சரிங்களா? ஹெட்டிங் ஒன்றாம் மாத்திரை. ஏன் இதை பர்டிகுலர் ஹெட்டிங் மாத்திரை அப்படின்னா, அப்படின்னா தான் நமக்கு அங்கே வரும். சரிங்களா? அந்த இடத்துல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம போகிறோம் ரெஃபரன்ஸில் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஓகேங்களா? டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் இங்கே கொடுத்துருக்குறது ஏதோ ஒரு இது நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து க்ரியேட் ஆச்சு. என்ன காரணம்? அது முன்னாடியே நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அந்த மாதிரி வந்துருச்சு. அந்த வெஹிக்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒவ்வொரு டாபிக் ஹெட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆல்ரெடி பண்ணும்போது கொடுத்து வச்சுருந்தது தான். இந்த இடத்துல வந்து இது வந்து ஹெட்டிங் மெயினாக வரணும் அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தேன், அதனால் உங்களுக்கு வந்து இப்போ வந்து செஞ்சு காமிச்சேன். அந்த கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து நான் செஞ்சு காமிச்சேன், மீதியெல்லாம் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? அந்த மாற்றினதுக்கு உண்டான கண்டென்ட் இது வந்து உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எடிட் இருக்கும், இது விக்கிபீடியாவிலேருந்து காப்பி பண்ணி தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கண்டென்ட்டில் அதில் எடிட் எடிட்னு இருந்துச்சு, அந்த வார்த்தையில் இப்போ இந்த எடிட்ன்றது பார்த்திங்களா, அதை நம்ம டெலீட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது எதுவுமே ஜஸ்ட் ஒரு புக்கு ப்ரிப்பரேஷனுக்காக. சரிங்களா? ஜஸ்ட் ஏதாவது புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த இது வந்து கரெக்டாக நடக்கும். எடிட் பண்ணிட்டோம். மற்றதுக்கு இருந்தால் இப்போ அப்டேட்டில் போய்ட்டு பேஜ் நம்பர்னால் நம்ம பேஜ் நம்பர் மாற்றினா வரும், என்டைய டேபிள் அப்படின்னா இப்போ எடிட் பண்ணுறது. ஓகேங்களா? போயிருக்கு. சரிங்களா? மீதியெல்லாம் அப்படியே இருக்கட்டும். யூசேஜ் சிம்பிளாக சொல்லிடுச்சு. ஓகேங்களா? இந்த இந்த இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதா இந்த கண்டென்ட்டுடைய வேலை. இது மட்டும் இல்லை, இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட் பேஜில் மட்டும்தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் இஃப் யூ நீங்கள் ட்ரை வந்து செகண்ட் பேஜில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போமே, வராது. சரிங்களா? ஏன்னா நான் க்ரியேட் பண்ணது செகண்ட் பேஜில்லாம் போய் கொடுத்தேன், ஆனால் பட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் பேஜிலலாம் வராது, ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் வரும், பிகாஸ் இது இண்டெக்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் நோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபுட் நோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்குக்கு உள்ள ஏதோ ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு சிம்பிள், ஒரு எழுத்துக்கு மேலே இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியுதுங்க, இந்த மாதிரி சிம்பிள் இது போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பேஜுக்கு கீழேயும் அசம்பந்தமாக சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபுட் நோட் அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது இல்லை, இந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஃபுட் நோட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபுட் நோட் கொடுத்துட்றோம். கொடுத்தோடனே இந்த இடத்துல ஒன்றுன்னு வந்துருக்குங்களா, இந்த இடத்துல ஃபுட் நோட் நம்ம அடிச்சிக்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரி, இட் ஷோஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ அந்த ஃபுட் நோட்டில் கொண்டு போய் கர்சர் இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதை காட்டும். சரிங்களா? அதில் என்ன நம்ம டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணமோ அது வந்து அந்த இடத்துல காட்டும். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல ரெண்டு இருக்குது, என்னென்னா ஒன்று ஃபுட் நோட் ஒன்று, இன்னொன்று எண்டு நோட் ஒன்றுன்னு வருது. எண்ட் நோட்டுக்கு ஃபுட் நோட்டுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எண்ட் நோட் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் லாஸ்ட் பேஜில் எண்டு நோட்டுங்கிறது வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? சரிங்களா? இப்போ வந்து லாஸ்ட் பக்கத்தில் உங்களுக்கு எண்ட் நோட் க்ரியேட் ஆகும். மொத்தம் 13 பக்கம், 13 பக்கத்தில் கடைசியில் தான் அந்த எண்டு நோட்டு வரும். ஃபுட் நோட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பேஜ்லேயே கீழே வரும். சரிங்களா? இதில் நெக்ஸ்ட்டு ஃபுட் நோட்டுங்கிறது நீங்கள் எவ்வளோ ஃபுட் நோட்ஸ் வந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் சைட்டேஷன். இன்சர்ட் சைட்டேஷனில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு புக், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணும்போது புக்கில் பின்னாடி பார்த்திங்கன்னா எந்த புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ராஜெக்டை முடித்தாங்க அப்படின்னு போடுவாங்க, அதுக்கு பேர் பிப்ளியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த புக்ஸ் வந்து அது இருக்கும். அதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக சோர்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தான். இப்போ புக்குன்னு டைப் ஆஃப் சோர்ஸ், புக்கு, ஜர்னல், எக்ஸ்எஸ்ட் நீங்கள் போட்டுங்க. இப்போ ஆத்தர் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு நேம்,
உங்கள் நேம் கூட கொடுங்க, கணேசன் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க. டைட்டில் ஓகேங்களா, இன்ட்ரடக்ஷன் டு வெஹிக்கிள் நம்ம கொடுப்போம் சரிங்களா. வெஹிக்கிள் இயர் வந்து இப்போ 2021, சிட்டி வந்து ஏதோ ஒன்று கொடுங்க, சென்னை கொடுக்குவோம் ஓகேங்களா. பப்ளிஷிங் பப்ளிஷர் ஏதோ ஒரு கம்பெனி, தாஜ்மஹால் பப்ளிஷர் ஓகேங்களா. நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுத்துறோம் சரிங்களா. இப்போ இந்த கொடுத்தோம்ல, இப்போ மேனேஜ் சோர்ஸில் போயிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு புக்கு தான் நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ரெண்டு மூணு புக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை காப்பி பண்ணி இந்த கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த புக்ஸ் லிஸ்ட்டு வரும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிப்ளியோகிராஃபி இருக்குங்களா, இந்த பிப்ளியோகிராஃபி பேஜோட லாஸ்ட் பேஜ் தான் இப்போ வரும். இந்த மாதிரி பிப்ளியோகிராஃபியில் உங்களுக்கு அந்த புக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இதுதான் நீங்கள் எவ்வளோ புக்ஸ் வேணாலும் நீங்கள் மேனேஜ் சோர்ஸில் போயிட்டு உங்களுக்கு புக்கு வந்து எவ்வளோ வேணாலும் இங்கே மாஸ்டர் லிஸ்ட்டில் கொடுத்துட்டு உள்ள கரண்ட் லிஸ்ட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். தேவையில்லைன்னா இதில் வந்து மாற்றி வைக்கிற லிஸ்ட்டு மட்டும்தான் அங்கே உங்களுக்கு வரும் சரிங்களா. நான் ஒரே ஒரு மட்டும் க்ரியேட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து நிறைய இது க்ரியேட் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா. இப்போ சைட்டேஷன், சைட்டேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு புக்கோட நேம் வந்து கொடுக்குறது சரிங்களா. இந்த இது பிப்ளியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ புக்ஸோட லிஸ்ட்டு வேணுமோ அத்தனையுமே நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ். கேப்ஷன் இது மட்டும் உங்களுக்கு இப்போ நடத்திடுறேன். கேப்ஷன் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு பேர் கொடுக்குறது. பேர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பேஜுக்கு இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்குது நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் வந்து இருக்குது சரிங்களா. இன்ஷர்ட் கேப்ஷன் இதில் மொத்தம் மூணு இருக்கும் டிஃபால்ட்டாக, ஈக்குவேஷன் ஃபிகர் டேபிள் ஓகேங்களா. ஃபிகர்னால் நம்ம இந்த பிக்சர், இந்த இடத்துல பிக்சர்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிகர் ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இந்த இமேஜ்க்கு வந்து ஃபிகர் டூன்னு கொடுத்து வச்சுருவோம் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொத்தம் மூணு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஈக்குவேஷன் டேபிள் ஓகேங்களா. இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்கும், ஏதோ ஒரு ஈக்குவேஷனுக்கு இங்கே நம்ம நேம் கொடுத்துருவோம் ரெஃபரன்ஸில். இன்சர்ட் கேப்ஷனில் போய்ட்டு ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம் சரிங்களா. கேப்ஷனோட வேலை ஜஸ்ட் நேம் கொடுக்கறது மட்டும்தான் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், டேபிள்ஸ் டேபிள் போட்டிங்களா நீங்கள் டேபிளுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை நீங்களே ஒரு பேர் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து இங்கே ஈக்குவேஷன் டேபிள்னா இங்கே நியூ லேபிள்னு கொடுத்து நீங்களாக எது வேணால் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபிகர்னு போல பிக்சர்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிக்சர் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த பிக்சர் இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் கேப்ஷனுக்கு நேம் கொடுத்தோம் ஓகேங்களா. இப்போ அதுக்கான ஒரு இண்டெக்ஸ் போடுறோம் ஓகேங்களா. இண்டெக்ஸ் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ்னு போட்டிருக்காங்களே அந்த இதுதான் இந்த இண்டெக்ஸ் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் ஓகேங்களா. இப்போ ஈக்குவேஷன் கொடுத்தோம்லே, ஈக்குவேஷன் மாற்றிக்கலாம். இப்போ ஃபிகர்னா ஃபிகர் மாற்றிக்கலாம், பிக்சர்னா பிக்சர் நம்ம நேம் கொடுத்துனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிகர் கொடுத்து ஓகே பண்ணிடுறோம் சரிங்களா. இப்போ எத்தனை பேஜ் இருக்குதுங்களா அதோட பேஜ் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷனுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் ஓகே. இப்போ நம்ம இந்த ரெண்டு மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரி. இப்போ இந்த பேஜ் நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அந்த ஈக்குவேஷன் ஒன்றுங்கிறது இங்கே எங்கே கொடுத்துருக்கீங்களோ, ஃபிகர் ஒன்று எங்கே கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அமையும். இப்போ இதுதான் அடுத்தடுத்த பேஜுக்கு நம்ம கொண்டு வந்துடும் டூ சரிங்களா. இப்போ இங்கே போய்ட்டு அப்டேட் பண்ணிக்குவோம், சேம் அஸ் ஒரே பர்பஸ் தான் சரிங்களா. அப்டேட் டேபிள் அப்டேட் என்டையர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிச்சிங்களா, உங்களுக்கு மாறினது எங்களுக்கு தெரியும். என்டையர் டேபிள் ஏதாவது கண்டென்ட் எதுவும் நம்ம மாற்றினோம்னா தெரியும். இப்போ இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இந்த வேர்டு ஃபிகர்ஸ் அடுத்து ஈக்குவேஷன் டேபிள் அதுக்கு கேப்ஷன் கொடுத்து நேம் வச்சுருவோம் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹேண்ட் சிம்பிள் அந்த ஹேண்ட் இதுக்கு மாறுறது தெரியுங்களா, நார்மலாக ஐபிஎம்லேருந்து ஹேண்ட் இது வந்து மாறும். இதை நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு நம்ம போயிடும் ஓகேங்களா. இதே தான் கிராஸ் ரெஃபரன்ஸும் கூட. இதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம ஏதாவது கண்டென்ட் வரும்போது சி அப்படின்னு போட்டுட்டு இப்போ சி அப்படின்னு போட்டு சீனா பார்க்க அந்த புக்கில் வந்து வரும் பார்த்திங்களா கொடுத்து
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும், நம்மகிட்ட எது இருக்குதோ அது மட்டும் போய்க்கலாம். ஓகேங்களா, சி போட்டு ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு, அதாவது இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, அதில் நடுவில் வரும்போது அந்த ஈக்குவேஷன் வந்து முன்னாடி பக்கம் இருக்குது, இல்லை பிக்சர் முன்னாடி பக்கம் இருக்குது, இல்லை டேபிள் முன்னாடி பக்கம் இருக்குது அப்படின்னா அதை பார்க்கன்னு போட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருவாங்க. இப்போ ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வைங்க, நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ரிஸ்க் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டில் இந்த ஹைப்பர் லிங்க் செட் ஆகிருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து போயிடும். ஓகேங்களா, இதுதான் கிராஸ் ரெஃபரன்ஸுடைய பர்பஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸில் இந்த மார்க் என்ட்ரி மார்க் சைட்டேஷன் சேம் அஸ் இதே வேலை தான், கண்டென்ட் வந்து ஒரு என்ட்ரி க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணுவோம், அது சைட்டேஷனும் சேம் அஸ் அதே தான். ஓகேங்களா, இப்போ இதே ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸில் யூஸ் ஆகும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு புக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு ஃபுட் நோட் எண்ட் நோட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் சைட்டேஷன் அந்த புக்கில் இருக்கிற பிப்ளியோகிராஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது, அடுத்தது கேப்ஷன், கேப்ஷன் மூலமாக ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரெஃபரன்ஸ் கோ த்ரூ பண்ணுறதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுற வேலை தான் இந்த ரெஃபரன்ஸ் டேப் மூலமாக பண்ணுவோம். ஓகேவா, அதாவது அந்த இடத்துக்கு போங்க, இந்த பேஜுக்கு போங்க, இந்த பக்கத்துக்கு போங்க, நம்ம பார்ப்போம்ல புக்கில் பார்த்து 32வது பக்கம் போய் பார்க்க அப்படிங்கிறன பேஜ் நம்பர் பார்த்தோன்னே நமக்கு போகல, அதே அதை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ரெஃபரன்ஸ் டேப்புடைய பர்பஸ். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பத்து மிக்க நன்றி, நன்றி, வணக்கம்.